செல்வியும் சஷ்டி விரதம். செல்வியும் சஷ்டி விரதம் தமிழ் சிறுகதை. செல்வியும் சஷ்டி விரதம் தமிழ் சிறுகதை. செல்வியும் சஷ்டி விரதம் தமிழ் சிறுகதை. தமிழ் கடவுளை கும்பிடுற பெண்களுக்கு வந்து முருகனை தெரியாததே இருக்காது. முருகன் அப்படிங்கிற ஒரு சாமி இருக்குது, அவங்களுக்கு கொண்டாடுற நாள் வந்து சஷ்டி விரதங்கிறது. முருகனை நினச்சி நம்ம கொண்டாடுறோம், அதாவது முருகன்கிட்ட போய் நம்ம திருமணம் ஆண் பெண்கள் நினச்சா அவங்க குழந்தை வரம் வேண்டி கொண்டாடுற சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம், சொல்லிகிட்டு இருந்த நம்ம முன்னோர்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ இது வந்து முருக கடவுள், இது வள்ளி, இது தெய்வானே. வள்ளி தெய்வானே முருகன். இங்கே நிறைய மலைகள், இவருக்கு வந்து ஆறு படை வீடுகள் சொல்லுவாங்க, ஆறு படை வீடுகள்னு சொல்லிட்டு இவர் ஒவ்வொரு மலைக்கும் போயிட்டு ஆறு படை அப்படின்னு சொல்லிட்டு ஆறு படை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் முருகன் வந்து ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க. அதாவது சூரனை வதம் செய்து, சூரனை வதம் செய்ததுனால அங்கே நிறைய தலைகள் உருண்டுது, தலைகள் ஓடிட்டுருக்கு அப்படின்ட்டுலாம் நம்ம படிச்சிருக்கோம். சூரசம்ஹாரம் நிகழ்கிற போது நிறைய கூட்டம், திருச்செந்தூர்லலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பழனி மலையில் வந்து கோச்சிட்டு வந்து, இப்போ திருவிழா ஓல்டு திருவிழா படம் பார்த்திங்கன்னா அதில் தெரியும், முருகன் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட நான் தனிச்சு போகிறேன், நானே தனித்து இயங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வருவாங்க. கோச்சிட்டு வந்து பழனி மலையில், அதாவது கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கிற பழனி மலை பக்கம் நிறைய மலைகள், ஆறு படை வீடுகள் கொண்ட அந்த நிறைய, அப்போ நிறைய மலைகளில் இருக்கிற மலை பிரதேசங்களில் நிறைய, அந்த காலத்துல எல்லாம் மலை மலை மவுண்டைன் கொண்ட இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி ராக் இதெல்லாம் தான் இருக்கும். அதையெல்லாம் அழித்து தான் நமக்கு நாடு கண்டுபிடிச்சாங்க, பிளைன்ஸ் மாதிரி கிராமம் அந்த மாதிரி. அப்போவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல மலை குன்றுகள் இருக்கும், அதாவது குன்று, குமரன் நிற்கும் இடமெல்லாம் குன்று, குன்று நிற்கும் இடமெல்லாம் குமரன், இந்த மாதிரி அந்த காலத்தில் கோவில். சின்ன சின்ன பசங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச பசங்க அப்படிங்கலாம் நமக்கு இந்த மாதிரி மவுண்டைன் போய் அவங்களுக்குன்னு ஒரு பத்து பேரை சேர்த்துட்டு போய் அங்கே சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி அவங்க கோவில் மாதிரி, உச்சி பிள்ளையாரில் உச்சி பிள்ளையார் கோவில் மாதிரி, பழனி மலை மாதிரி, திருச்செந்தூர் அந்த மாதிரி, பழமுதிர்ச்சோலை, மருதமலை இந்த மாதிரி நிறைய கோவில்கள் இருக்குது. அந்த மாதிரி திருத்தணிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலுக்கும் போய் இந்த மாதிரி மலையை இது பண்ணி அங்கே மேலே நம்ம பாறையில் வந்து பாறையை கேவ் செஞ்சு நம்ம குகை செஞ்சு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அந்த காலத்தில் அங்கே தான் மனிதர்கள் வாழ்ந்தாங்க. அதெல்லாம் நாலடிவில் போயிட்டு நம்ம பிளைன்ஸுக்கு வந்தோம், ஏன்னா அங்கே ஏற மலையிலேருந்து ஏற முடியாது, ஏறினா வழுக்கி விழுந்துடுறோம் அந்த மாதிரி காலகட்டம். அப்போ ஏறி வழுக்கி விழுந்து தண்ணி வசதியும் இருக்காது, இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் பிளைன்ஸுக்கு வந்தோம். அப்படியே மலையை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி பாறை செஞ்சு அந்த ஏரியாவில், இப்போ முருகன் போய் பழனியில் இருந்தாங்கன்னா பழனி முருகனுக்கு சொந்தம், அதோட அதே மாதிரி ஆறு மலையில் போய் முருகன் குடிகொண்டு ஆறு மலையும் அவருக்கு சொந்தமாயிருச்சு. இப்படி ரொம்ப வசதியானவங்க போய் இடம் பிடிச்சாங்கன்னா அவ்வளோதான். இப்போ செல்வி இருக்கன்னா செல்வி பத்து ஏக்கரை நிலம் பிடிச்சா பத்து லட்சத்தில் அப்படின்னு சொன்னால் அவுட்டர்லலாம் லேண்டு குறைச்சிருக்கும், இப்போ பத்து லட்சம் இருந்தாலே பத்து ஏக்கர் வாங்கிடலாம். அப்படி இருக்கையில் அப்போ வந்து அந்த ஆறு அந்த ஏரியாவே அந்த ஆறு பக்கம் சுற்றியோ பத்து ஏக்கரோ செல்விக்கு சொந்தமாயிரும். அந்த மாதிரி தான் முருகன் போயிருந்த இடம்லாம் முருகனுக்கு சொந்தம். செல்வி பத்து லட்சம் கொடுத்து பத்து ஏக்கர் வாங்கிட்டானா அது செல்விக்கு சொந்தமாயிரும். அப்போ நம்ம பிளைன்ஸில் வந்து டவுனுக்குள்ளே தான் ரேட் அதிகம், அவுட்டரில் வந்து குறைச்சி. இப்போ அவுட்டரில் போய் வாங்கிட்டானா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அங்கே நிறைய இடம் கிடைக்கும். அப்போ அந்த ஏரியாவெல்லாம் வாங்கி போட்டு ஹாயாக உட்காந்துக்கும். ஆனால் தண்ணி வசதியாக மற்ற இருக்காது, அது என்றைக்காவது வரும் அப்படின்னு வாங்கி போட்டு அங்கே ஏதாவது செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி செஞ்சால் வேணால் நமக்கு ஏதாவது பணம் வரும். அப்படி அங்கே ஆட்கள் இல்லாத இடத்துலலாம் போய் வாங்கி போட்டால் அங்கே அந்த எங்கேயாவது மனிதர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவர் ஆறு குன்றுகளுக்கும் போய் அந்த மாதிரி ஆறு இடம் வாங்கி போட்டார். ஆறு பக்கமும் முருகனோட சேவல் கொடி பறக்குது பார்த்திங்களா, இந்த வேல் இதெல்லாம், இது வள்ளி, இது தெய்வானே. இவர் ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்கார். நம்ம உலகத்தில், நம்ம வாழ்கிற நாட்டில் வந்து ரெண்டு கல்யாணத்தை அதிகம் விரும்புறதில்லை, ரொம்ப ரேர் தான், எங்கேயாவது தான் ரெண்டு கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கல்யாணம் தான் நமக்கு சிறப்பு, அது கல்யாணத்துக்குன்னு நம்ம செய்கிறது வந்து முறையாக செய்யணும் அப்படிங்கிறது வள்ளி தெய்வானை மாதிரி முருகன் மாதிரி காட்சி தர்றாங்க அப்படின்னா நமக்கு முறையாக அந்த காலத்தில், இப்போ சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிற மாதிரி கல்யாணங்கிறது ஒன்று தான், அதுவும் காலையில் நடத்தினா அதிகம் கல்யாணம் நடத்துகிறாங்க. நடத்தி அந்த பெண்ணை வந்து ஆண்கள் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க, ஆண்கள் கூட போய் அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து நடக்கிற கல்யாணம், அதில் வெளிச்சத்துலேயே காலையில் நேரத்துலேயே பண்ணிவிட்டால் நைட்டாக அவங்களும் அந்த பையனோட வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அந்த காலத்தில் நடந்து தான் போவாங்க. இப்போ நிறைய படமெல்லாம் பார்க்குறோம்,
இப்போ மலையூர் மம்பட்டியானெல்லாம் பார்க்குறோன்னா கல்யாண பெண்ணெல்லாம் அந்த மாதிரி தான், அந்த காலத்தில் மாட்டு வண்டி இந்த மாதிரி அது கூட இல்லாத காலத்தில் நடந்து தான் போவாங்க. கூட அப்படியே கூட பெண் மா பையனை கூட்டிக்கிட்டு அப்படியே கொண்டு போய் அந்த அந்த ஊரில் விட்டுட்டு பாதுகாப்பு செஞ்சுட்டு வருவாங்க. அதே மாதிரி தான் பக்கத்து ஊருக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு கொடுப்பாங்க, ரொம்ப தூரம்லாம் கொடுத்துட மாட்டாங்க, நடந்து போகிற தூரம் தான் கொடுப்பாங்க ஒரே ஊருக்குள்ளே, அப்புறம் நடந்து போகிற தூரம். அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி அப்புறம் உலகத்தில் அவங்க நாடு மாநிலம்னு சொல்லி அப்புறம் அதர் அதர் ஸ்டேட்டும் அதர் மாநிலம் அப்படின்ட்டு போய் அதர் நாடுன்னு வந்துருச்சு இந்த காலத்தில். இந்த காலத்தில் கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட்லலாம் போயிடுறாங்க, ட்ரெயினில் பஸ் எல்லாம் உண்டு, கார் உண்டு. அந்த காலத்தில் அந்த வசதியிலாம் நடந்து தான் போகணும், நடந்து போய் அதுக்கப்புறம் மாட்டு வண்டி காலத்தில் மலையூர் மம்பட்டியான் போல் குதிரை வண்டியை மாட்டு வண்டி அதெல்லாம் தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நடந்து தான் போவாங்க. அப்போ தான் இந்த கல்யாணம்லாம் அங்கங்கே கொண்டு போய் விட போவையில் பயம் வரும், ஒருத்தர் தனியாக போகக்கூடாது. ஏன்னா அந்த பெண்ணுக்கு சீரெல்லாம் கொடுத்து கொண்டு போய் விடும்பொழுது ஏதாவது திருடிக்குவாங்க. அதுக்கு தான் சொந்த பந்தம்லாம் வரும், அவங்க சொந்த பந்தம், இந்த பையனோட சொந்த பந்தம், இந்த பொண்ணோட சொந்த பந்தம் வந்து கொண்டு போய் விடும். அதில் முறையாக அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு, இனி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்படி விடும்பொழுது அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு, அந்த பையனுமே. இப்போ முருகன் வள்ளியை கல்யாணம் பண்ணுறாருன்னா வள்ளி வீட்டு சொந்தமும் முருகன் வீட்டு சொந்தமும் வரும், வந்து ரெண்டு பேரும் கொண்டு போய் இருந்துக்குவாங்க ஒரு வீட்டில், முருகன் இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. அதே இந்த பெண் வந்து இந்த பெண்ணை கல்யாணம் பண்ண நினைப்பா, இந்த பெண்ணு இவனை பண்ண நினச்சாலும் இந்த பெண்ணுக்கு பயம். யாருமே இந்த மாதிரி இந்த பெண் மாதிரி இந்த பெண்ணை கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க, ரொம்ப ரேர் எங்கேயாவது தான். ரெண்டாவது கல்யாணம், ஒன்று இந்த பெண் இறந்துருக்கணும், அல்லது இந்த ஆண் இறந்துருந்தால் இந்த பெண் வேறு கல்யாணம் பண்ணலாம், இப்படி ஏதோ ஒன்று. ஆனால் இது வந்து இப்படி வள்ளி தெய்வானின்னு ரெண்டு கல்யாணத்தை வந்து நிறைய பேர் விரும்புறது இல்லை, எங்காவது ஒரு சிலர் தான் விடுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஆணை இப்படி இந்த பெண் வந்து இந்த பையனை இந்த மாதிரி கல்யாணத்துக்கு விடாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த பெண்ணுக்கு வந்து இந்த இந்த பெண்ணை விடாது, அப்படி இந்த பையன் எடுத்து அந்த பையனை கொல்ல தோணும். அதுதான் இந்த காலத்தில் நடைமுறையில் பெண்கள் நினைப்பாங்க. அதில் இந்த ஆண் வந்து இந்த பெண்ணோட உறவு வச்சுக்கிட்டால் இது இந்த பெண் பிடிக்காது, அப்போ ரெண்டு பேரையும் மர்டருக்கு நினைக்கும். இதுதான் உலகம். இப்போ சஷ்டி விரதம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருமே கும்பிட்றோம், அதாவது நமக்கு யாருமே சஷ்டி விரதம் இருந்தால் கல்யாணம் ஆன பெண்கள் இருந்தால் அந்த பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம், நம்பிட்டு இனியும் நம்ம இருக்கிறோம். அதாவது சஷ்டி விரதங்கிறது ஆறு படை வீடு மாதிரி நமக்கு எல்லா நாளும் நம்ம விரதம் இருக்கிறத விட சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க. முருகன் வந்து இப்போ திருவிழா படத்தில் நிறைய படத்தில் பார்த்துருக்கோம், ஔவையார் வந்து சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணும்னா, இப்போ நம்ம முருகனுக்கு வந்து அவங்க அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு தனிச்சு போகிறாரு. ஏன் என்ன காரணம் அப்படின்னா முருகனுக்கு வந்து வயது ஆகிருச்சு, அதாவது முருகன் வந்து 15 வயது பையன். இப்போ 15 வயது அப்படிங்கள அந்த இப்போ பிரம்மா வந்து வரும்பொழுது முருகனை மதிக்கலை சிவனை மதிக்கிறாரு அப்படின்னா அந்த முருகன் வந்து சின்ன குழந்தைன்னு நினச்சிக்கிறாரு. படைக்கும் தொழிலை செய்கிற பிரம்மா வந்து வர்றாரு, அப்போ முருகனை மதிக்காமல் சிவனை வணங்குறாரு அப்படின்னா முருகனையும் வணங்கணும் அப்படின்னா படைக்கும் தொழிலை செய்கிறது வந்து பிரம்மா, அவர் வந்து வயசானவர், சிவனும் வயசானவர், முருகனுங்கிறது சிறுவன். அதனால தான் பிரம்மா சொல்கிறார் சிறு பையன்கள் வந்து உலகத்தை படைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை வந்து முருகன் ஒத்துக்கல, அப்போ நான் போய் தனிச்சு இயங்குவேன் அப்படின்னு. திருவிளையாடல் ஓல்டு திருவிளையாடல் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிவாஜி படம் ஓல்டு படம். அப்போ வந்து நான் தனிச்சு இயங்கிக்கிறேன்னு போய் ஒரு குன்று பழனி குன்றில் நிற்கிறார். அப்போ அப்படி நிற்கும் பொழுது அந்த பிரம்மாவுக்கும் கோபம் சிவனும் பார்க்குறாரு. ஏன் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ ஒரு குடும்பம் வந்து ஃபாதர் மதர் எஃப்எம் ஃபஸ்ட்டு இது ரூட் ஆஃப் ரியாக்ஷன் சொல்கிற மாதிரி இது ஃபாதர் மதருங்கிறது ஒரு குடும்பம், அதாவது வள்ளியும் முருகனும் அதேமாதிரி சிவனும் பார்வதியும் முருகனோட இது முருகனோட அப்பாவும் அம்மாவும். இது வந்து இந்த முருகனோட அப்பா அம்மா ஃபஸ்ட்டு முதல் கடவுளை நம்ம முதல் கடவுளை உலகத்தில் கொண்டாடுறோம். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மகன் சன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு மகள், அல்லது ரெண்டுமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டாவது பரம்பரை, இது ஃபஸ்ட்டு பரம்பரை, இது ரெண்டாவது. இதிலிருந்து வந்தது தான் இவங்க ரெண்டு பேர்த்துலேருந்து வந்தது தான் சன்னோ டாட்டரோ மகனோ மகளோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு இருக்குது. மகன் அப்படின்னா முருகன், மகள்னா இப்போ இந்த வள்ளியோட அப்பாவை கூட நம்ம மகள் அப்படி சொல்லலாம். அப்படி இது ரெண்டும் ரெண்டாவது இடம், இது ஃபஸ்ட்டு இடம் ரெண்டாவது இடம். அவங்க இப்போ சன்னு வந்து திருமணம் இப்போ வள்ளியை திருமணம் முருகன் வந்து வள்ளியை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, தெய்வானியை திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இப்போ முருகனும் அவங்க ஒய்ஃபும் இது மூணாவது பரம்பரை.
இப்போ சிவன் பார்வதிக்கு இந்த பெண் இருக்கிறா. அந்த பெண்ணுக்கு ஒரு கணவன் வந்துச்சுன்னா ஹஸ்பண்டு, அதுவும் மூணாவது பரம்பரை. இப்போ முருகனும் வள்ளி தெய்வானை மாதிரி இப்போ அந்த பெண்ணும் அவங்க ஹஸ்பண்டும். இது இப்போ முருகனுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் குழந்தை வந்துச்சுன்னா அது சன் டாட்டர், மகனோ மகளோ ஏதோ ஒன்று. அதில் இந்த பெண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மகனோ மகளோ ஏதோ ஒன்று கிடைக்கும். இப்படி தொடர்ந்து பரம்பரை வரும். இதைத்தான் நமக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஓடி திருடல் படத்தில் நான் போய் தனிச்சு இயங்குறேன் அப்படின்னு முருகன் போனால் இப்போ அம்மா அம்மாட்ட அப்பா அம்மாட்ட இருக்கிறாரு. நான் தனிச்சு போகிறேன் அப்படின்னு முருகன் கோச்சிட்டு வேறு மலைக்குன்றுக்கு போகும் பொழுது அந்த இடத்துக்கு அவர் போகிறாருன்னா தனியாக ஒரு பையன் போகிறாரு. அங்கே தான் வள்ளியும் தெய்வானையும் பார்த்து திருமணம் செய்கிறாரு. இப்போ வள்ளி தெய்வானையும் அந்த ஆறு குன்றுகளில் ஒரு இடத்துல பார்த்து பண்ணுறாரு. இப்போ அம்மா அப்பாட்டிருந்து பிரிஞ்ச முருகன் வந்து தனியாக போய் திருமணம் செய்கிறாரு. ஃபஸ்ட்டு வள்ளியை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ வள்ளினா ஒய்ஃபு, ரெண்டாவது திருமணம் தெய்வனையை பண்ணாலும் அதுவும் ஒய்ஃப் தான். இப்போ சிவன் பார்வதிக்கிட்டேருந்து தனியாக வந்த முருகன் வந்து 15 வயசு, அவர் வந்து தனித்து போகிறாரு. தனித்து போயிட்டால் அவருக்கு வந்து ஒரு ஃபேமிலி வந்துருச்சு. இவந்த ஃபேமிலி மாதிரி இப்போ அம்மா அப்பா மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி வந்துருச்சு. ஸோ இவங்களுக்கு சிவன் பார்வதிக்கு வந்த குழந்தைங்க மாதிரி இப்போ முருகன் தனியாக வந்து, இப்போ முருகன் இங்கேருந்தவர் தனியாக வந்து இங்கே ஒரு குடும்பம் ஆயிட்டார். குடும்பம் ஆயிட்டால் அவங்களுக்கு ஒரு குழந்தைங்களாம் வந்துருச்சு. இதைத்தான் நம்ம உலகம், உலகம் அதைத்தான் நமக்கு இந்த வரைக்கும் நமக்கு குடும்பம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ரூட் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் 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 போக போக இவங்க இருக்க மாட்டாங்க, இந்த சிவன் பார்வதி இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பரம்பரை இப்படியே இதே மாதிரியே உருவாகிட்டு வர 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 இவங்க இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வர வர இவங்க இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லாத போது அது வளர்ந்துக்கிட்டே வரும், இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் காலச்சக்கரம். காலச்சக்கரம் சுற்றுறது தான் வந்து இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ரூட் ஆஃப் ரியாக்ஷன் மாதிரி அந்த காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவங்கக்கிட்ட இருந்து தனியாக பிரியணும். ஒரு இப்போ வந்து அம்மா அப்பா கூடவே இருக்கிறவங்க சரி, ஆனால் அம்மா அப்பா கூட இருக்கிறவங்க ஒரே ஒரு பையனோ ஒரே ஒரு பிள்ளையாக இருந்தால் இருக்கலாம், அது பிள்ளையாக இருந்தால் விட மாட்டேங்கிறாங்க. பையனாக இருந்தால் இருக்கலாம், மீதி ரெண்டு பையன் மூணு பையனாக இருக்க முடியாது, அவங்க தனித்து போகணும். ஒரே ஒரு பையனாக இருந்தாலும் இவங்கள விட்டுட்டு தனியாக போய் திருமணம் பண்ணிவிட்டு அதுங்களோடு இருக்கல அப்புறம் அம்மா அப்பா சேரலாம், இல்லை தனியாக அவங்கள வச்சுக்கிட்டு இந்த பையன் ஏதாவது அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கணும். இதுதான் உலகம், இப்படி தான் உலகம் இன்ன வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு வருது. அப்போ இப்போ இவங்க ரெண்டு பேர் திருமணம் ஆகிட்டால் அவங்களுக்கு குழந்தை வர வேண்டி கேட்பாங்க. அப்போ இந்த உலகத்துக்கு வந்து நமக்கு எடுத்துக்காட்டுறது தான் சிவன் பார்வதி மாதிரி முருகன் நமக்கு எடுத்துக்காட்டுறாரு. சஷ்டி விரதம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் விரதம், ரெண்டு நாள் விரதம், மூணு நாள் விரதம்னா இப்போ வந்து நமக்கு சஷ்டியில் விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஆண் பெண் வந்து 12 வருஷம் தவம் இருந்தார், விரதம் இருந்தாங்க அப்படின்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பெண் வந்து பெரிய பெண் ஆகிறாங்க. வள்ளியோ தெய்வானியோ ரெண்டு பேர்த்தில் அவங்க பெரிய பெண் ஆகும்பொழுது அவங்களுக்கு வந்து திருமணம், அப்போ வந்து திருமணம் வந்து உடனே நடத்த வேண்டாம், அப்படி நடத்திட்ட நமக்கு வந்து உலகத்தில் வந்து அந்த பெண் வந்து இறக்க நேரிடுது. அப்போ ஒரு நேர சோறு, ரெண்டு நேர சோறு, மூணு நேர சோறுன்னு கொடுத்து பார்ப்பாங்க. அதில் ஒவ்வொரு பெண்ணுக்கு லக்கு இருந்தால் உயிர் பிழைக்குது, அதாவது நார்மலாக உலகத்துக்கு உயிர் உண்டாகுது. அப்படி இல்லை இப்போ வயசானவங்க பண்ணிட்டால் அவங்களுக்கு ஈஸியாக ரெண்டு உலகத்தை படைக்கிற இது வந்து கிடைக்குது, அதனால் அவங்க வந்து அதை ஒத்துக்கிறாங்க. அதே போல் சூர சம்காரம் அப்படிங்கிற மாதிரி இப்போ முருகன் வந்து கோச்சி தனித்து போய் மலையில் இயங்குறார் அப்படின்னா இப்போ பிரம்மாவுக்கோ சிவனுக்கோ வயசாகி போயிடும். இப்போ செல்வியும் சஷ்டி விரதங்கிறதுல செல்வி வந்து இப்போ 60 வயசு அப்படின்னா செல்விக்கு வயசாகி போயிடும், அவளோட நடை உடை உடம்பு வலிமை இழக்கும். இப்போ செல்வி வந்து 1 வயசுலேருந்து 60 வயசில் அவன் மாற்றங்கள் அவளுக்கு தெரியும். 1 வயசில் எப்படி விளையாடிருப்பா, 2ல, 10 வயசில், 5 வயசில், அதே போல் 15 வயசில், 20 வயசில் அவளுக்கு உடல் வலிமை. 20 வயசுலலாம் அவளுக்கு உடல் வலிமை இருக்கும், 30 வயசுக்குள்ளேயே நல்ல வலிமை இருக்கும். அப்போ வயசாக வயசாக உடல் வலிமை போகும், போகும்பொழுது அப்போ 60 வயசு அப்படின்னா அவளுக்கு ஸ்ட்ரென்த் அவ்வளோ இருக்காது. இப்போ 20 வயசு பெண்கள் கூட செல்வி போட்டு போடும்பொழுது அந்த பெண்கள் ஓடிடுவாங்க, தூக்கிடுவாங்க. இந்த மாதிரி செல்வியெல்லாம் ஓட முடியாது, தூக்க முடியாது. அந்த மாதிரி இந்த மாதிரி தான் உலகம், எல்லாமே இதே மாதிரி தான். இதை தான் சிவன் பார்வதி முருகனுக்கு, முருகனுக்கும் எல்லாருக்குமே இந்த நிலைமை தான். அதாவது பிரம்மாங்கிறவரும் வயசானவரும் படைக்கும் தொழிலை செய்கிறார், சிவன்கிறது வயசானவரும் படைக்கும் தொழிலை செய்கிறார். முருகன் வந்து சிறுவன், நீயோ சிறுவன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க, முருகன் ஒத்துக்கல. அப்போ வந்து படைக்கும் தொழிலை செய்கிறதுக்கு அவர் இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கல, பிரம்மாவும் முருகனும் ஒரே மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ சிவனையும் பிரம்மாவையும் முருகன் எதிர்த்து ஜெயிலில் போட்டுட்டு தான் அவைப்பாட்டியை பார்க்குறாங்க. அவைப்பாட்டி போல் பெண்கள்கிட்ட, வயசான பெண்கள்கிட்ட முருகன் சேர்ந்தால் அவங்க வந்து உலகத்தை படைக்க முடியாது. அதில் சின்ன வயசாக இருந்தால் படைக்கலாம், வள்ளி தெய்வானை போன்ற பெண்கள் கூட இருந்தால் படைக்கலாம். அப்போ அதே மாதிரி ஒரு பெண் வந்து 12 வயசில் மெச்சூர் ஆயிட்டா அப்படின்னு சொன்னால், அதில் இருந்து அந்த பெண் வந்து ரொட்டீனாக அந்த ரவுண்டெல்லாம் அப்படியே அந்த பெண் தொடாமல் சஷ்டி விரதம், அது அதில் பலவிதம் சஷ்டி விரதம் சொல்லுவாங்க. அதாவது குழந்தை வர வேண்டி விரதம் இருக்கணும் அப்படின்னா அந்த சஷ்டி விரதத்தில் அந்த பெண் 12 வயதில் பூ பெய்திட்டனா அந்த விரதம் 7 நாள் பூர்த்தி ஆகுது அப்படின்னா 7 நாள் அவளுக்கு மாதாந்திர இது அப்படியே தொடர்ந்து வரணும். அப்படி வர வர அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதைத்தான் அந்த காலத்தில் டிவியோ நெட்டோ புக்கோ எதுவுமே கிடையாது. அந்த காலகட்டத்தில் குழந்தை வர வேண்டி நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ ஒருத்தவங்க முருகன் குழந்தை வச்சுருக்காரு, சிவன் குழந்தை வச்சுருக்காருன்னா அவங்க சொல்லுவாங்க. எப்படி இப்போ சிவன் குழந்தை வச்சுருக்காருன்னா அது பிரம்மா குழந்தை வச்சுருக்காருன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் இருக்கணும், இதுதான் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து முருகன் போல் சின்ன பையன்களுக்கு வேண்டாம், வயசானவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை முருகன் ஒத்துக்கல, ஒத்துக்காமல் எதிர்ப்பாங்க. எதுக்கையில் அப்போ வந்து செல்வி மாதிரி 60 வயசு பெண் கூட முருகன்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கிடைக்காமல் போகும். ஆனால் சின்ன குழந்தைங்க இப்போ 15 வயசுக்கு மேலே எல்லாத்துக்குமே கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் சஷ்டி விரதங்கிற மாதிரி அந்த பெண்கள் வந்து 2 உயிராகலாம். அதுக்கு தான் அந்த மாதாந்திர சுழற்சி வந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதாந்திர சுழற்சி வந்தால் மட்டும்தான் சஷ்டி விரதம், குழந்தை பாக்கியம் உண்டு. அந்த பெண் 15 வயது 20 வயது வரைக்கும் பூ பெய்தாட்டி அந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. அது அதுக்கு தான் அந்த பெண்கள் கண்டிப்பாக நடக்கும். சின்ன குழந்தையோ பிறந்த குழந்தைக்கு கண்டிப்பாக ஏதோ ஒன்றும் இல்லை, அந்த பெண்ணுக்கு மாதாந்திர சுழற்சி வரும். வரும்பொழுது இப்போ வந்து சஷ்டி விரதங்கிற மாதிரி அந்த விரதம், அந்த விரதத்தை வந்து கடைப்பிடிச்சிட்டு வரணும். கடைப்பிடிச்சிட்டு வந்தால் குழந்தைங்க வரும் அப்படிங்கிறாங்க. அது என்ன அர்த்தத்தில் சொன்னாங்க அப்படின்னா, ஒரு பெண் 12 வயதில் பூ பெய்திட்டா, இப்போ செல்வி 12 வயசில் பூ மெச்சூர் ஆகிட்டா அப்படின்னா அவளுக்கு வந்து திருமணம் ஆகிற வரைக்கும் அந்த சஷ்டி விரதங்கிற மாதிரி அது தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கணும். மாதாந்திர சுழற்சி, மாதாந்திர சுழற்சி வந்துட்டே இருந்துட்டால் அவளுக்கு எந்த நாளில் எப்போ வேணாலும் 2 உயிராகும், அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்படி சப்போஸ் வராமல் போயிட்டால் அவளுக்கு குழந்தை பாக்கியம் வராது. இதுதான் அந்த கதை நமக்கு சொல்லிட்டு இருந்துச்சு. செல்வி சஷ்டி விரதம் இதுதான். அதாவது இப்போ முருகப்பெருமான் வந்து முருகப்பெருமானை நினச்சி நம்ம விரதம் இருக்கிறோம், அவர் ஆண்டியானார் பழனியில் நின்னார்னா அவர் தொடர்ந்து இப்போ 6 நாள் பூஜைனா நமக்கு இப்போ செல்வி மெச்சூர் ஆகிட்டனா அவளுக்கு 6 நாள் அந்த மாதாந்திர சுழற்சி வந்து முடிஞ்ச பின்னாடி 7வது நாள்லேருந்து அவள் 2 உயிரை படைக்கிறதுக்கான தகுதி ஆனாலும் தொடர்ந்து ஒரு நாள் அப்படி இருந்தாலும் அவளுக்கு குழந்தை பாக்கியம் வரல. அதுக்கு தான் 1 வாரம் போய் 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி போய் அந்த பெண்ணோட தொடர்ந்து 2 பேரும் உலகத்தை படைக்க இருந்தாங்கன்னா வள்ளி தெய்வானை கூட முருகன் அந்த மாதிரி வரும். அதே போல் சூரசம்ஹாரம் சொல்கிற மாதிரி இப்போ இந்த சஷ்டி விரதம் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து உலகம் ரொட்டீனாக வந்துட்டு இருக்கிற அந்த சுழற்சி வந்து நின்று அடுத்த நாளே நமக்கு அவங்க கூட உலகத்தை படைக்க நினச்சா உண்டாகலை அப்படின்ட்டு. அதுக்கு தான் சேவல் சின்னத்தை அடையாளமாக கொண்டிருக்காரு. அதாவது சேவல் போல் இப்போ உலகத்துக்கு கிருஷ்ணன் பெண்கள்லாம் பாருங்களேன், எல்லோரும் அந்த ரவுண்டு உடையாமல் அந்த சேவலில் வந்து முட்டை அதை காமிப்பாங்க, எல்லா சர்ச்லேயும் முட்டையெல்லாம் காமிக்கிறாங்க. ஏன் என்னென்னா பெண்களுக்கு வந்து மாதாந்திர சுழற்சியில் வந்து அந்த எக்கு எல்லாம் போயிடும், அதுக்கப்புறம் நியூவாக வரும். அப்போ அந்த நியூ சுழற்சியில் வர்ற எக்குக்கு கொஞ்சம் 1 வீக் அப்படின்னு ஒரு டைம் கேட்குறாங்க. 4 நாள் 5 நாள் 6வது நாள் 7வது நாள் சஷ்டி விரதங்கிறது இதைத்தான் சொல்லுது. அதாவது 6 நாள் 7 நாள் 7வது நாள் பூர்த்தி ஆகும். அதாவது இப்போ நம்ம மாதாந்திர சுழற்சி, இப்போ செல்விக்கு மாதாந்திர சுழற்சி 4 டேஸ் 5 டேஸ் 3 டேஸ் 2 டேஸ் எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் அதை முடித்து 1 வாரம் டைம், 1 வாரம் போய் அந்த பெண்ணும் ஆணும் உலகத்தை படைக்க நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த எக்கு வந்து வருது. அதான் கோழி சேவல் சினத்தை அவர் வச்சிருக்கிறாரு. அதாவது சேவல் போய் பெண் கோழியோட சேர்ந்தாலும் குட்டியிலனாலும் முட்டை வரும். அந்த முட்டையை தான் நமக்கு எடுத்துக்காட்டால் இந்த இது சொல்கிறாரு. சேவலுங்கிறது முட்டையை உண்டு பண்ணுறதுக்கான சக்தி உடையது. அது முருகன் வந்து வள்ளி கூட சேரும்பொழுது மலர் செல்வம் உண்டு பண்ணுற சக்தி உடையது. அதுக்கு வந்து முட்டையாக வர்ற மாதிரி முருகனுக்கு வந்து குழந்தையாக வருது. அதைத்தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. அதேபோல் அது வரும்பொழுது இப்போ சஷ்டி விரதங்கிறது சஷ்டி விரதத்தை கடைப்பிடிச்சா குழந்தை வரும், முருகனை கடைப்பிடிங்க அப்படி முருகன் போகலாம் அப்படிங்கிறாங்க. சஷ்டி விரதங்கிறது தான் அந்த பெண்ணுக்கு அந்த ரவுண்டு தொடர்ந்து 10 வருஷம் ஆனாலும் வந்துக்கிட்டு இருக்கணும். அதே போல் அந்த பெண்ணுக்கு வர்றபோது அவைப்பாட்டி மாதிரி பார்க்கலாம், அவைப்பாட்டிக்கு வரல. அப்போ அந்த பெண்ணுக்கு 2 உயிராகிற தகுதி இல்லை. அதைத்தான் திருவிழா படத்தில் முருகன் சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து அந்த
பெண் வந்து ஊதி ஊதி சாப்பிடுவோம். இப்போ நம்ம எந்த ஒரு பொருளையும் சூடாக இருந்தால் ஊதி குடிப்போம். ஒரு காஃபியோ டீயோ சாப்பாடோ நம்ம சுட சுட குழந்தைங்களுக்கு ஊட்டுறதோ ஏதோ ஒன்று அவசரத்துக்கு நம்ம எங்கேயாவது போகணும்னு நினச்சா அதை ஊதி ஊதி குடிப்போம். அதே போல் அந்த சாப்பாட்டையும் ஊதி ஊதி சாப்பிடுவோம். அதேபோல் அந்த பழம் கீழே கிடக்கிற பழத்தில் மண் ஊட்டி இருக்குது, அது ஊதுனா மண் உளுந்துரும். இப்போ இந்த மாதிரி தான் எது ஒன்றும் சூடு போயிடும், மண் போயிடும். அதேபோல் அந்த பெண் வந்து வயசான பெண், அந்த பெண் கூட அவை பாட்டி கூட முருகனை ரெண்டு உயிரை படைக்கும் பொழுது இல்லை. ஆனால் அந்த பையன் புதுசு, அந்த பையன் உடல் வலிமையோட 15 வயசு பையன்களை உடல் வலிமையோடு இருக்குது. அப்போ அவை பாட்டியை பிடிச்சிருந்தாலும் அது சின்ன பையன் வந்து சின்ன பெண்கள்கிட்ட தான் ரொம்ப மயக்கம் வரும், மயக்கம் ரொம்ப பிடிக்கும். அப்போ இருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு இப்போ அவை பாட்டியோட போய் அவர் ரெண்டு உயிரை படைக்க நினச்சாலும் ரெண்டு உலகம் வரல. அதே வள்ளி தெய்வானோட போய் வள்ளி தெய்வானை கூட போய் உலகத்தை படைக்க நினச்சா அவங்களுக்கும் உயிர் வருது. அதனால் வந்து அப்போ முருகன் நினச்சிட்டார், உலகமும் நினச்சிக்கிச்சு, இந்த மாதிரி பெண்கள் கூட உலகத்தை உண்டு பண்ணலாம், ஒரு இந்த மாதிரி பரம்பரை வருது. அதாவது பாட்டி போல் உள்ளவங்களுக்கு அந்த மாதாந்திர சுழற்சி வரல, அதில் அது இல்லை, அதனால் உலகத்தை படைக்க முடியலை அப்படின்னு செல்வியும் சஷ்டி விரதம் கதை சொல்லுது. அதாவது நமக்கு அந்த சஷ்டி விரதம் முடிச்சுட்டு பெண்கள் வந்து இப்போ செல்வினா அவள் 5 நாள் 6 நாள் அப்படி இருக்கிறான்னா அதுக்கப்புறம் அவளுக்கு உலகத்தை படைக்கிறதுக்கான தகுதி வந்தாலும் அந்த எக்கு வந்து ஃபார்ம் ஆகணும். அதுக்கு வேண்டி அவளுக்கு அதுக்கப்புறம் நமக்கு அதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கோவிலுக்கு விரதம் மாதிரி முருகன் கூட உலகத்தை படைக்கிறதுக்கு தேவையானதை திருமணம். திருமணம் வந்து ஈவினிங்கே செய்கிறது நிறைய பேர் இல்லை, எல்லாமே காலையில் தான் செய்வாங்க. காலையில் செஞ்சு கணவன் வீட்டுக்கு, இப்போ வள்ளியை பண்ணால் முருகன் வீட்டுக்கு கொண்டு போய் விடுவாங்க, தெய்வானை பண்ணால் முருகன் வீட்டில் விடுவாங்க. அப்புறம் ரெண்டு பேர் இருந்தாலும் இவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. விடும் பொழுது அவங்க பகல்லே செஞ்சிட்டாங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நைட்டில் போய் விடுறதுக்கு சௌகரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் வள்ளி தெய்வானை பண்ணுற மாதிரி எல்லாமே இப்போ வந்து நம்ம உலகத்தில் உண்டு பண்ணுற எல்லாத்துக்குமே சஷ்டி விரதங்கிறது வந்து நம்ம போய் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் அன்னதானமெல்லாம் கொடுக்குறோம், திருமணம் ஆகி எல்லாமே கொடுக்குறோம். இப்போ உலகத்தில் எல்லாத்துக்குமே உணவு வந்து பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை. அந்த காலத்தில் இப்போவே இவ்வளோ இருக்குன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்துருக்கும்? இப்போ நமக்கு விதைக்க விவசாயம் செய்ய நல்லா தெரியும். அந்த காலத்தில் பழங்கள் ஃப்ரூட்ஸு ஏதாவது தானியங்கள் கீழே கிடக்கிறது அதை தான் நம்ம பறிப்போம். அதில் இயற்கையில எல்லாம் எலும்பும் தோலுமாக இருப்பாங்க, இல்லை நல்லா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தண்ணி வசதியோ காடுகள் பழங்கள் நிறைந்த இடத்துல உள்ளவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போவும் புவர் ரிச்சு ரொம்ப ஹை ரிச்சு இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த காலத்துலேயும் அதில் ஒன்றே ஒன்று உள்ள குழந்தைங்க வீட்டில் நல்ல செல்லமாக நிறைய கொடுப்பாங்க. ஒரே ஒரு பிள்ளையோ ஒரே ஒரு பையனோ இருந்தால் நிறைய அதுக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க. 2-3 இருந்தால் கஷ்டம், அதில் 5-6 இருந்தால் 10 இருந்தால் ரொம்ப கஷ்டம். சாப்பாட்டுக்கே அடிதடி உணவுக்கே பற்றாக்குறை, இந்த மாதிரி காலகட்டம். அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து நமக்கு நாய் பூனை கோழி அனிமல்ஸ் பேர்ட்ஸு இந்த மாதிரி உலகத்தில் நிறைய உயிர்கள். இப்போவும் பாருங்கள், இப்போவே உங்கள் வீடு பக்கமோ செல்வி வீடு பக்கமோ பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள், நாய்கள், தெருநாய்கள்லேருந்து வீட்டு நாய் வளர்ப்பு நாய் அவங்கவும் வச்சுக்கலாம், அப்படிலாம் தெருநாய்கள் ஆடு மாடு கோழின்னு உயிரினங்கள் நிறைய உலகத்தில் நிறைய பேர்ட்ஸ் அனிமல்ஸ். எறும்புலேருந்து பார்த்துக்குங்க, மைன்யூட்டு மெல்லிய எறும்புலேருந்து மாத்து பூச்சி புழு இதிலேருந்து நிறைய மீன் வகையிலேருந்து பார்த்துக்குங்க, நிறைய இருக்குது. ஊர்வனை நீந்துவனா பரப்பனை அதில் பெரிய உயிரினம் காடுகள் விலங்குகள்னு அவங்கவுங்க இடத்த பொறுத்து இருக்குது. அதுக்கெல்லாம் உணவு என்ன பண்ணுவீங்க? நாம் பார்க்குறோம் நிறைய அவங்கவுங்க வீடு பக்கமோ நம்ம போகிற வழியோ தெரு பக்கமோ அப்போ நிறைய பூச்சி புழு அதே போல் காகம் குருவி பறவைகள் புறா அப்படின்னு நிறைய இருக்குது. அதுக்கெல்லாம் சாப்பாடு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வேஸ்ட்டாக கிடக்கிறத வந்து நம்ம தூக்கி எறிகிறோம். நம்மளால் சாப்பிட முடியாமல் நம்ம சாப்பிட்டு போடுற கொட்டையோ அல்லது நம்மளால் சாப்பிட முடியாதே தூக்கி போடுறோம். தூக்கி போடும்பொழுது அதுங்க சாப்பிட்டுக்குது, ஏதோ ஒரு உயிரினம் சாப்பிட்டுக்குது. மனித கழிவுகளை கூட சாப்பிடுது, ஏதோ மனித கழிவுகளை கூட சாப்பிடுது ஏதோ ஒரு உயிரினம். அப்படி இருக்கையில் இந்த மாதிரி ஏதோ ஒன்று உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கான ஒரு உயிரினம் உண்டு. அதுக்காக தான் அதுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் போடலாம். அந்த காலத்தில் அந்த மாதிரி வேஸ்ட்டானதை தூக்கி போடலாம் அப்படிங்கையில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட முடியாட்டி தூக்கி எறிஞ்சிடுவோம். அதை கொண்டு தூர போட்டால் வந்து அனிமல்ஸ் சாப்பிட்டுக்கும், பக்கத்தில் போட்டால் அதுங்க வந்து அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு கிடக்கும். அது அந்த மாதிரி வேஸ்ட்டானதை வந்து நம்ம தூக்கி போடணும். இப்போ ஆடு மாடு இருக்குன்னா ஆடு மாட்டுக்கு ஸ்வீட் சக்கர பொங்கல் கொடுங்க அப்படின்னா நம்ம மாடு மாட்டுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்டே இருக்காது உணவு பற்றாக்குறை, இருக்கிறவங்க கொடுக்கலாம். ஆனால் எவ்வளோ கொடுக்க முடியும்? நம்ம வேண்டாத தூக்கி போட்டாலே அதுங்க சாப்பிட்டுக்கும்.
அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. செல்வி சஷ்டிவிரத கதையில் நம்ம மேரேஜோ ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று போயாலும் நம்ம தேவையில்லாத கழிவுகள்லாம் தூக்கி போடலாம். அந்த இடத்துல நிறைய உயிரினங்கள் பூச்சி புழுவுலேருந்து பெரிய பெரிய அனிமல்ஸ்லாம் வந்து நம்மளே தொல்லை பண்ணும். இப்போவே ஒரு கோழியை வெளியில் உட்காந்து சிக்கனோ மட்டனோ க்ளீன் பண்ணி பாருங்களேன், பிளைன்ஸ்லாம் போய் இப்போ கரூர் மாவட்டம்னா அங்கே செஞ்சு பாருங்களேன், எவ்வளோ காக்கா அடிச்சிட்டு கிடக்கும், அல்லது நாய் பூனை எதாவது ஒன்று வரும். இந்த தொல்லைக்கு தான் நம்ம எதுவுமே போடாமல் தான் நம்மளை ரொம்ப துன்புறுத்தும். அந்த மாதிரி தேவையில்லாத உயிரினத்தெல்லாம் அழிக்க நினச்சாங்க. ஏன்னா நமக்கே உணவு பற்றாக்குறை, அதையெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி உயிரினங்கள் வந்து நிறைய வர வர நம்மளால் சாப்பாடெல்லாம் போட்டு கட்டுப்படி ஆகலை. அப்போ நம்ம வேஸ்ட்டை தூக்கி போடுவோம், வேஸ்ட்டை தூக்கி தூக்கி போடப்பட அதாவது சாப்பிட்டுக்குவோம், அதாவது சாப்பிட்டுட்டு அங்கங்கே பறப்போம். அப்போ நம்ம 6வது நாள் 7வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மாதாந்திர சுழற்சியை பார்த்தோம். அதில் முருகன் வள்ளி தெய்வானை இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி வயசானவங்க கூட, வயசான பெண்கள் இருந்துட்டால் இப்போ 50 வயசு 60 வயசுக்குள்ளே, இப்போ செல்விக்கு 60 வயசுனால் 55னா அவளுக்கு 2 உயிரான தகுதி இருக்குதுன்னா அவள் 2 உயிரான படைக்கலாம், அவள் வயசானவள். அதே முருகன் போல 15 வயசு பையன், அவள் வந்து ரொம்ப இளமை துடுக்கு. ஏன்னா உடல் வலிமை இருந்தாலே பசங்க ரொம்ப எதுக்குறாங்க, பட்டு பட்டு பட்டுன்னு அடிக்க எதுக்க அந்த மாதிரி அதெல்லாம் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. இப்போ செல்விக்கு பையன் இருக்குன்னா அவன் பையன் வந்து யாரையாவது எடுத்து எதுக்க, அவங்க அம்மா அப்பாவை எதுக்க, அவன் அடிக்க ஏதாவது பண்ணல, செல்விக்கு அது பிடிக்காது. அந்த மாதிரி தான் உங்களுக்கும், உங்களுக்கும் பையன் இருந்து உங்கள் பையன் வந்து உங்களை எதுக்கும் பொழுது அவனை பிடிக்காமல் போயிடும். அதே போல் அது சொல்லித்தர்றவங்களையும் உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். இப்போ செல்வி இருக்கானா, செல்வி குழந்தைக்கு யாராவது சொல்லி கொடுக்குறான் அப்படின்னா அது செல்விக்கும் பிடிக்காது, அவங்களே பிடிக்காது. நம்ம குழந்தை நல்ல குழந்தை நம்ம, ஏன்னா அவங்கவுங்க குழந்தை யாராக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு உயிர் அப்படிங்களா, அவங்க குழந்தை நல்லவங்க, அவன் பேச்சை கேட்குறது இவன் பேச்சை கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிடிக்காது. அந்த மாதிரி தான் பிரம்மாவையும் சிவனையும் எதுக்கிற முருகன் வந்து உடல் வலிமை. பிரம்மாவும் சிவனும் அந்த வயசுலேருந்து தான் வந்தாங்க. நீ சிறுவன் அதனால் இப்போ திருமணம் வேண்டாம், அந்த பெண்ணு வாழ்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியும், இல்லை நான் தனிச்சு இயங்குவேன், தனியாக நான் குடும்பம் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு எல்லா உறவையும் உதறிட்டு வந்து தனி மலையில் இருக்கிறாரு. அப்போ அவரோட வயசே 15னா அந்த பெண்ணோட வயசு 12 வயது தவம் செஞ்சு இருக்கிறா அப்படின்னா அந்த பெண்களோட அந்த சிறுவன் சேரும் பொழுது 2 உயிராகுது. அப்போ வள்ளியும் இறந்துடும், தெய்வானையும் இறந்துடும். ஏன்னா அந்த பெண் பிறக்க அளவுக்கு சக்தி இல்லை. ஸோ ரெண்டு பேரும் இறக்குறாங்க. இப்போ இதே முருகனுக்கு பதிலாக வேறவங்க இந்த மாதிரி இருந்து வள்ளியோடையோ தெய்வானையோ போகிற மாதிரி அந்த பையனுங்க வந்து சின்ன வயசில் திருமணம் பண்ணுறாங்க, அவங்களோட ஒய்ஃபும் இறக்குறாங்க. அது சூர சம்ஹாரம், நம்ம சம்சாரத்தை சம்ஹாரம் அப்படிலாம் கூட நிறைய பேர் நிறைய லாங்குவேஜில் சொல்கிறோம். அதில் வயசான ஆண்கள் வந்து இப்போ சிவன் பிரம்மா மாதிரி படைக்கும் தொழிலை செய்கிறவங்க வந்து இந்த மாதிரி தெய்வானையோடையோ வள்ளியோடையோ சேரும் பொழுது 12 வயசுலேருந்து இப்போ 15-20 வயசுலேருந்து இந்த பெண்ணுக்கு 15 வயசுக்குள்ளே 13-14 வருதுன்னா அப்போ 2 உயிர் ஆகுதுன்னா இந்த பெண் வந்து 2 உயிராகி 2 உயிரில் ஒன்று உலகத்துக்கு தர்ற சக்தியோ வலிமையோ இல்லை அப்படின்னா அந்த பெண்ணுக்கு பசி பட்டினின்னு போடுவாங்க. இப்போ சூரசம்ஹாரம் பார்த்திங்கள போடுவாங்க. அப்படி போடும்பொழுது இந்த முருகன் போய் அவங்க தலையை வந்து வெட்டி வதம் செய்கிறாங்க. அதாவது அந்த வேல் 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 வெற்றி வேல் சொல்லுவாங்கள், அந்த வேல் வந்து இப்படி தலையை வெட்டையில் அந்த பெண்ணுக்கு வந்து வெட்டி எடுக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கான உடல் வலிமை வந்து இல்லாதனால தலையை வெட்ட வேண்டிய நிலைமை வருது. அப்போ தலையை வெட்டும் பொழுது அதோட பிளட்டு கலரும் சஷ்டி விரதத்தோட பிளட்டு கலரும் ஒன்று. அந்த பெண்ணோட மாதாந்திர சுழற்சியை வந்து காமிக்கிறாங்க உலகத்துக்கு எடுத்துக்காட்டிய நாள், அதாவது சூரசம்ஹாரத்தில் வந்து காமிச்சனாலும் இப்படியும் சொல்லிக்கிட்டாங்க. அதாவது அந்த பெண்ணுக்கு வந்து 12 வயதில் பூ பெய்திட்டா அப்படின்னு சொன்னால் மாதாந்திர சுழற்சி வந்து வருது. அதோட கலர் வந்து இந்த கழுத்தை வெட்டினாலும் அதே கலர் தான், பிளட்டுங்கிறது எப்படி என்னன்னு காமிச்சாங்க. அதேபோல் அந்த மாதாந்திர சுழற்சி 12 வயசாயிட்டு பூ பெய்திட்டா வந்துட்டுருக்கோம், அதனால் அது வந்து இப்போ அவைப்பாட்டி மாதிரி 60 வயசு, இப்போ செல்வி மாதிரி 60 வயசுனால் ஸ்டாப் ஆகும். அதுக்கு இடையில நீங்கள் 12 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் 2 உயிரை படைச்சி இந்த மாதிரி தனிச்சு இயங்கலாம், அவங்கவுங்க குடும்பம்னு போய் இயங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற நிலமை வராது. எல்லாருக்குமே கண்டிப்பாக உலகத்தில் பிறந்த பெண்கள் எல்லாத்துக்குமே இந்த பாக்கியம் உண்டு. அதாவது என்னை நினச்சி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த முருகன் கூட சேரணும், முருகன் கூட சேர்ந்தால் மட்டும்தான் அந்த 2 உயிர் ஆகும். அதுக்கு தேவையானது இந்த பெண்ணுக்கு சுழற்சி, அது வர்ற வரைக்கும் முருகன் காத்துக்கிட்டு இருக்கணும். இப்போ நீ இங்கே பிறந்து கடவாய், அங்கே பிறந்து கடவாய் அப்படின்னா எங்கே போய் பூலோகம் மேலோகத்தில் பிறக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இது அந்த பெண் வந்து எப்படி பிறந்தாலும் எங்கேயாவது பிறந்து 1 வயசு குழந்தை 1 நாள் 1 நொடியில் பிறந்து அந்த பெண் வளர்ந்து 12 வயது ஆகணும். 12 வயது ஆனாலும் அந்த பெண்ணால் முருகன் மாதிரி 15 வயசு பையன் வந்து 12 வயசு பொண்ணை கட்டும் பொழுது இந்த பெண்ணுக்கு ஆபத்தாகுது. அந்த மாதிரி தான் சூரசம்ஹாரம் திருச்செந்தூரில் முருகன் சூரசம்ஹாரம் செய்கிறாரு அப்படின்னு சொன்னால்
அப்போ வந்து அந்த பெண் வந்து இரண்டு உயிரை உலகத்துக்கு தர முடியாமல் அந்த பெண் வந்து இறக்குறா. அப்போது வந்து இந்த மாதிரி கழுத்து வெட்டுறாங்க. அதை வந்து முருகன் வந்து அங்கே சொல்லி காமிக்கிறார், இந்த மாதிரி சின்ன குழந்தைங்கள பண்ணக்கூடாது, என்னோடய அம்மா அப்பாவை எதிர்த்தேன் நானும் சின்னவனாக இருக்கும் பொழுது, இப்போ எனக்கே என் ஒய்ஃபெல்லாம் காப்பாற்ற முடியாமல் போகுது, ஏன்னா நானும் சின்ன பையன், அந்த பெண்களும் சின்ன பெண்கள் அப்படிங்கிறனால உயிர் பலி ஆகுது, நீங்கள் வந்து சூரசம்ஹாரம்ங்கிறது இப்போ வதம் செய்யலாம். இப்போ அந்த பெண்ணோட கழுத்தை வெட்டிட்டால் எத்தனையோ பெண்கள் மறுபடியும் இந்த மாதாந்த சுழற்சி மாதிரி அந்த சேவல் சினத்தை, இப்போ அவனை சூரனை வதம் செய்து அதை சேவலாக மாற்றி வச்சிருக்காரு அப்படின்னா, சேவல் வந்து முட்டை போடுறதுக்கான, முட்டையை உண்டு பண்ணுறதுக்கான தகுதி உடையது. அதாவது ஒரு கோழிக்கிட்ட இன்னொரு சேவல் போகும் பொழுது அந்த பெட்டை கோழிக்கு முட்டை வருது. அப்போ அதே மாதிரி தான் இந்த பெண்ணுக்கிட்ட நான் போகும்பொழுது குழந்தை வருது. அதே போல் அந்த சேவல் மாதிரி இந்த முட்டை வந்து இந்த பெண்ணுக்கு மாதாந்திர சுழற்சியில் வரும். அதாவது சஷ்டி விரதம், சஷ்டி விரதத்தில் வந்து அந்த பெண் வருது. சஷ்டி விரதம் கடைபிடிக்கணும், அப்போ தான் குழந்தை பாக்கியம் வரும் 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 அப்படின்னு நமக்கு பல தடவை சொல்லியிருக்காங்க. சஷ்டி விரதம் கடைபிடிச்சிட்டு இருந்தால் தான், அதுக்கு தான் 12 வயசுக்குள்ளே நம்ம எப்போ கேட்டாலும் வராது அப்படின்னு. அந்த காலத்தில் திருமணம் தெரியாத காலம், முருகன் தான் முதல் திருமணம் அப்படின்னாலும் தெரியாத காலம், அதனால தான் சொல்லுவாங்க சஷ்டி விரதம் வந்து அந்த காலத்தில் கடைபிடிக்கணும். சஷ்டி விரதம் இருந்தால் மட்டும்தான் மாதாந்த சுழற்சி நமக்கு மாதா மாதம் வந்துக்கிட்டு இருக்கணும். இப்போ நம்ம மாதாந்தரத்தில் சஷ்டி விரதம் காலண்டரில் வருது மாதா மாதம் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி விரதம் கடைப்பிடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்படி வரும்பொழுது அந்த பெண்ணுக்கு வந்து இப்போ 7வது நாள், இப்போ 3 நாள் 5 நாள் கணக்கு, இப்போ செல்லிக்கு 3 நாள் 5 7, இப்போ உங்களுக்கு 1 நாள் 2 நாள் 3 நாள்னு, இப்போ செல்லிக்கு 7 நாள்னு அந்த அது ஸ்டாப் ஆகி மறுபடியும் 1 வீக்கு அந்த மாதிரி. அதுக்காக தான் ஆண் பெண் தினம் 1 நேரம் 2 நேரம் விரதம், காலை மாலை இந்த மாதிரி இருக்கலாம். ஆண் பெண் சேரும் பொழுது அது 1 வாரத்துக்குள்ளே ஏதோ 1 நாள், ஆனால் 2-3 நாளில் உடனே கிடைக்கல, ஏன்னா அந்த எக்கு ஃபார்ம் ஆகலை. அந்த எக்கு வந்து ரொம்ப தின்னாக இத்தினுண்டாக குட்டியாக அது அதுக்கான சக்தியே இல்லாமல் இருக்குது, அது குரோத் ஆகணும். அதுக்கு தான் அந்த கோழி சின்னத்தை வச்சு காமிக்கிறார், உலகத்துக்கு எடுத்து காமிக்கிறார் முருகன். இந்த மாதிரி சஷ்டி விரதம் முடிஞ்சு அந்த பெண்களுக்கு மறுபடியும் மாதாந்திர சுழற்சி வரும், அதுக்காக 1 வாரம் காத்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கோழி முட்டை பாருங்க, அந்த மாதிரி முட்டை அந்த பெண்ணுங்களுக்கு வரும், அதோட வயிற்றில் வரும். அப்படி வரும் பொழுது அந்த பெண்களுக்கு வந்து அந்த எக்கு குரோத் ஆகும் பொழுது அந்த எக்கில் வந்து மறுபடியும் இப்போ நான் அந்த பெண்ணுங்களை திருமணம் செஞ்சுட்டு இருந்தேன்னா, அந்த பெண்களுக்கு அந்த முட்டை வளர்ந்த பின்னாடி எனக்கு கிடைச்சாங்கன்னா அப்போ அந்த குழந்தை நமக்கு கிடைக்கும். அதைத்தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. செல்வி சஷ்டி விரதம் கதை இதை தான் சொல்லிகிட்டு இருக்கு. அப்படி சேர்ந்தால் மட்டும்தான் குழந்தை பாக்கியம், அப்படி இல்லைன்னா அது மாதாந்திர சுழற்சி சஷ்டி விரதம் மாதா மாதம் வந்துக்கிட்டு இருக்கும். அதேபோல் இப்போ சின்ன பெண்களை பண்ணிங்கன்னா வதம், கழுத்தை வெட்டினீங்கனாலும் இதுதான். அதே போல் நீங்கள் வந்து கலசத்துலேருந்து பிரிக்கிறது அப்படின்னா, இப்போ கழுத்தை சின்ன பெண்களுக்கெல்லாம் கலசம் ராஜகோபுரம்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி பால் கபடி அதெல்லாம் சொல்கிற மாதிரி அந்த பெண்கள் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த பெண்களை வந்து நம்ம இப்படி செஞ்சு ரெண்டு உயிரையே அந்த பெண் இறந்துட்டானா அந்த குழந்தைய வந்து நம்ம தனித்து வளர்க்க முடியும் அப்படின்னா அந்த குழந்தைய பிரிக்கலாம். அதுலேருந்து பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு தேவையான உணவு தான் பால் பழம் ஸ்வீட் பொங்கல். அதில் அந்த பெண் வந்து உயிரோடு இருந்தானா 6 மாதம் வரைக்கும் மதர் ஃபீட் கொடுக்கலாம், 1 வருஷம் எவ்வளோ 2 வருஷம் 3 வருஷம் அவங்க சௌகரியம் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது அப்போ அந்த பெண்ணை அந்த குழந்தையை மறக்க வைக்கிறதுக்கு அந்த பூவெல்லாம் காமிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி அந்த குழந்தையை பிரிக்கிறதுக்கு வந்து பால் கொடுக்கவோ அந்த ஸ்வீட் பொங்கல் சாப்பாடெல்லாம் கொடுத்து அந்த குழந்தையை பிரிக்கலாம், இல்லைன்னா அது பாவம் கத்திட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அதையும் சொன்னாங்க. இப்போ பிரிக்கிறதுக்கான அந்த குழந்தையை பிரித்து தனித்து வளர்க்குறதுக்கு அதில் அந்த குழந்தை இறந்துட்டால் பிரச்சனை இல்லை, ஆனால் தாய் இறந்துட்டால் அந்த தாயிட்டேருந்து குழந்தைய பிரித்து வளர்க்குறதுக்கு தேவையானது ஃப்ரூட்ஸு ஜூஸு பால் இதெல்லாம் காமிக்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து சின்ன குழந்தையாக இருந்தால் 1 நாள் 2 நாள்னு விரதம் காமிக்கிறாங்க. ஃப்ரூட்ஸு ஏதாவது தின்னா சாஃப்டானதாக கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி அதெல்லாம் அந்த குழந்தைக்கு கொடுத்து அப்படியே காப்பாற்றுறாங்க. வதம் செஞ்சுட்டு வதம் சூரனை சூரசம்ஹாரம் செய்கிற மாதிரி அதை சம்சாரமாக இருந்தால், இப்போ சம்சாரம் அப்படிங்கிறது சம்ஹாரங்கிற மாதிரி அன்றைக்கி அந்த சம்சாரத்தை வந்து கொலை பண்ணிட்டாங்கன்னா, இப்போ கழுத்தை வெட்டி குழந்தைய எடுத்தாங்க, குழந்தை அப்படி இல்லை குழந்தையும் போயிடுச்சுன்னா அவனையும் சேர்த்து கொண்டுருவாங்க. அதாவது 3 உயிரை கொள்றோம் அப்படின்னு சொல்கிறாங்களா, 3 பேரையும் தலை வெட்டிட்டோம் அப்படின்னா அந்த பெண்ணோட ஒரு உயிர் இருக்குது, அதோட அந்த பெண்ணுக்கு அந்த உயிரை உண்டாக்குனதுக்கு காரணம் யாருன்னு பார்த்து அதையும் கொண்டுருவாங்க. ஸோ மொத்தம் 3 பேரையும் கொண்டுருவாங்க. அதுக்கு தான் பிரம்மா சிவன் படைக்கும் தொழிலை செய்கிறாங்க அப்படின்னா அதை வந்து இதை இவர் முருகன் ஏற்றுக்கிறாரு. இப்போ திருச்செந்தூரில் குடிகொண்டு இருக்கார் அப்படின்னா அங்கே போய் இந்த மாதிரி வர்ற எல்லாத்தையுமே அழிப்பார். ஒரு பெண் 2 உயிராக காரணம் யார், அதுக்கு காரணம் அவன் தான் அப்படின்னா அவனையும் கொண்டு இந்த பெண்ணையும் இந்த பெண் ஆட்டோமேட்டிக்காக இறக்கும், இறக்குறதுனால தான் அவனும் இந்த பெண்ணு வந்து கொண்டு போய் இப்போ சஷ்டி விரதங்கிற மாதிரி 7 நாள்லேருந்து வச்சுருப்பாங்க.
வச்சுருந்து அந்த பெண் ரெண்டு உயிர் ஆயிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு வந்து உலகத்துக்கு அந்த உயிரை கொடுக்கறதுக்கு காத்து கிடப்பாங்க. ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், நாலு நாள், அதுதான் ஒரு நாள். ஒரு நாளில் பார்ப்பாங்க, ரெண்டு நாளில் பார்ப்பாங்க, மூணு நாளில் பார்ப்பாங்க, அஞ்சு, ஆறு, ஏழு, ஒரு வாரம் பார்ப்பாங்க. சூரிய சம்ஹாரம் ஒரு வாரம் அந்த பெண் உலகத்தை தர முடியும் அந்த உயிரை அப்படின்னு சொன்னால் அந்த ஆள் உயிர் பிழைச்சான், அவனை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படி அந்த பெண்ணால் தர முடியலன்னா அவனையும் கொன்று அந்த பெண்ணையும் குழந்தையும் அப்படியே கழுத்து வெட்டி கொன்றுருவாங்க. அப்போ அந்த அதில் தான் இந்த சூர சம்ஹாரம் தெரியுது நமக்கு. அதாவது ஆண் பெண் கொல்லும் பொழுது அந்த பெண்ணுக்குள்ளே இருக்கிற உயிர் வந்து வளருது, அதை காப்பாற்றுறாங்க. அதை வச்சு தான் அந்த பெண்ணை கொன்னாலும் அந்த குழந்தைய காப்பாற்றுறாங்க. அதுக்கு தான் அந்த ஆணை விட்டு வைப்பாங்க, உறவாக இருந்தால், தெரியாதவனாக இருந்தால் கொன்றுருவாங்க. இதுதான் உலகம். செல்வியும் சஷ்டி விரதம் கதை இதுதான் சொல்லுது. சஷ்டி விரதம் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம ரெண்டு மூணு இதில் சொன்னாங்க, மகாந்திர சுழற்சியும் சஷ்டி விரதம், அதில் உலகத்துக்கு உயிர் உண்டு பண்ணுறதும் சஷ்டி விரதம். சஷ்டி விரதம் இந்த உலக மாதாந்திர சுழற்சியிலன்னா சஷ்டி விரதம் இருந்தாலும் நமக்கு குழந்தை வராது அப்படிங்கிறதே சொல்லுது. அதில் சின்ன குழந்தையை தெரியாமல் ஏதாவது ஏமாற்றி 12 வயசுக்கு மேலே ஏதாவது ஒருத்தன் தெரியாதவன் செஞ்சால் அவனை வதம் செய்யணும், இல்லைனா அந்த பெண்ணை இறந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் முருகன் சொன்னாங்க. அதில் சஷ்டி விரதம் முடிஞ்சு 7 நாளுக்கு அப்புறம் அந்த எக்கு வர்ற வரைக்கும், கோழி சின்னமாக வச்சுருக்காருன்னா எக்கு வர வரைக்கும் அதை காமிச்சு அந்த பெண்ணுக்கு மறுபடியும் அந்த மாதிரி ஆனால் தான் அந்த எக்கு வந்தால் தான் மறுபடியும் உலகத்துக்கு ரெண்டு உயிரை தர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சிவன் பிரம்மா வந்து படைக்கும் தொழிலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை முருகன் வாங்கி செய்யல, கரெக்டாக சொல்லணும் அப்படின்ட்டு அதை காமிக்கிறாங்க. இப்போ ஆண்டி குளத்தில் நிற்கிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நிறைய அவங்கவுங்க இப்படி ஒரு பெண் போனாலும் இன்னொரு பெண் வருவா, அதுக்கு தான் வயசான பெண்ணாக பண்ணிவிட்டேன். நமக்கு வந்து இந்த பெண்ணை கொண்டுட்டு இந்த பெண்ணை வளர்க்க சொல்லி இந்த குழந்தையை குறுக்கல, இதுக்கு எப்படி இருக்கும், அதில் இந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கும், அதனால தான் கொஞ்சம் வயசாகி போய் கல்யாணம் பண்ணுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலலாம் 12 வயசுனா 12 வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதே அந்த பையனோட வயசு சின்ன வயசாக இருக்கும், 15 வயசு. அப்போ ரெண்டு பேரும் உலகத்தை படைக்கும் போது இவங்க அப்பா அம்மா பேச்சை மீறுவார் முருகன் வந்து சிவன் பிரம்மா அவங்க பேச்செல்லாம் மீறும் பொழுது இந்த பெண்ணுக்கும் ஆபத்து, இந்த பையனும் கஷ்டம். அப்போ இந்த மாதிரி கஷ்டத்தில் அந்த பையனை இந்த பெண்ணோட அப்பா அம்மா விட மாட்டாங்க. அப்போ இது பையன் ரிச்சாக இருந்தால் இப்போ வேறு மலையில் போய் 6 மலைன்னா 6 படை வீடுக்கு போயிடும், ஏதோ ஒரு மலையில் போய் பாதுகாப்பாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டம், இந்த மாதிரி காலகட்ட கஷ்டத்தில் தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது ஒரு பெண் பூ பெய்து மெச்சூர் ஆகி அந்த பெண்ணுக்கு அது மாதாந்திர சுழற்சி வரும், அது வந்துகிட்டே இருக்கணும். அப்போ நீ குழந்தை வர வேண்டி தவம் இருக்கும் பொழுது அப்போ திருமணம் இல்லை, அதனால தான் அப்படி சொன்னாங்க. என்ன நினச்சி நீ தவம் இரு, நான் உனக்கு ஒரு நாள் காட்சி தருவேன் அப்படின்ட்டு. அப்போ 10 வயசு அந்த பொண்ணு நினைக்கிறான்னா அவளுக்கு இன்னும் மாதாந்திர சுழற்சிக்கு வரல, பூ பெய்தில. அப்போ பூ பெய்திட்டேன்னா முருகனை நினச்சி நீ என்னை நினச்சி இரு, உனக்கு நான் குழந்தை பாக்கியம் தருவேன், சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் தருவேன் அப்படிங்குது. அதாவது மாதாந்திர சுழற்சி வந்துக்கிட்டே அந்த பொண்ணு 20 வயசு வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறான். வள்ளி அங்கே வளர்ந்தாங்க, தெய்வானை இங்கே வளர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு உறவு வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க முருகனை நினச்சி. முருகனை நினச்சி வளரும் பொழுது அந்த பெண்ணுக்கு வந்து ஓரளவுக்கு வயது வந்துருச்சு. வயது வந்தோடனே முருகன் போய் அந்த பெண்ணோட இருக்கிறாங்க. அவங்களுக்கு சஷ்டி விரதம் கடைபிடிச்சிட்டோன்னா அந்த பெண்ணுக்கு மாதாந்திர சுழற்சிக்கான ரொட்டீன் லைஃப்பில் மாதம் மாதம் வரணும். அதை கடைபிடிக்க அவங்களுக்கு ஒரு நாள் வருது. இந்த பெண்ணுக்கு 20-21 வயசு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ முருகன் போய் அந்த பெண்ணு கூட இருக்காருன்னா அப்போ சஷ்டி விரதம் இருந்து 5 நாள் 7 நாள் கணக்கு, 1வது நாள் 2வது நாள் 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் 6வது நாள் 7வது நாள் 7 நாள் கணக்கு முடிச்சுட்டா அப்புறம் 2 நாளில் 3 நாளில் அந்த பொண்ணுக்கு எக்கு, 3 நாளில் முடிச்சுட்டா, 1 நாள் விருதம்னா 1 நாள் அந்த பொண்ணுக்கு மெச்சூர் முடிஞ்சிருச்சுன்னா, மெச்சூர்னா மாத சுழற்சி முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. 2 நாள்னா 1 வாரம், எது 7 நாள்னா 7 நாளுக்கு அப்புறம் 1 வாரம், இப்போ 3 நாள்னா 3 நாளுக்கு அப்புறம் 1 வாரம். அப்போ இந்த சேவல் வந்து எண் கூட சேரும் பொழுது எப்படி நமக்கு எக்கு வருமோ அதேமாதிரி எக்கு வந்துடும், அதுக்கப்புறம் குழந்தை வரும். இதை உலகத்துக்கு எடுத்துக்காட்டினாலும் நமக்கு செல்வியும் சஷ்டி விரதம். அதேபோல் இப்போ அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வயசான பெண் ஆண் வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் முருகன் இப்போவும் உலகத்தில் வந்து திருமணம் இல்லாத நாள், முதல் திருமணமே முருகன் இதுதான், வள்ளி தெய்வனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் தான் அந்த காலத்து திருமணம் தெரியாத நாள், திருமணம் வந்த பின்னாடி எல்லாருமே இப்போ செல்விக்கு யாராவது முறை பையன் இருக்கான், மாமா பையன் இருக்கானா, இப்போ கரூர் மாவட்டத்தில் செல்வி இருக்கானா, கரூர் மாவட்டத்தில் யாராவது முறை பையன் இருப்பான், நீ இங்கே இரு நான் அங்கே இரு உன்னை அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிமா. அதுபோல் தான் நீங்கள் உங்கள் ஊரில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா அதில் உங்கள் முறை பையன் இருந்தானா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீலகிரினா நீலகிரிக்குள்ளே அவங்க மாமா அத்தை பொண்ணுங்க இருந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதில் கரூர் மாவட்டத்தில் செல்வியும் இருந்தானா கரூர் மாவட்டத்தில் அவளும் பண்ணிக்குவாள். இந்த மாதிரி தான்
அவங்கவுங்க அந்த மாதிரி தான் முருகன் வள்ளி தெய்வானை அங்கங்கே வச்சு நீ இங்கே இரு நான் இருன்னு சொல்லிட்டு ஒரு வயசு வந்தோடனே அவங்கவுங்க பண்ணிக்குவாங்க. இந்த முருகன் வள்ளி தெய்வானை ஃபஸ்ட்டு திருமணங்கிறதுனால உலகத்தில் அதை கொண்டாடினாங்க. அதோட தான் இப்போ சொல்லி கரூர் மாவட்டம்னா கரூர் மாவட்டத்தில் அவங்க மாமா பையன் அத்தை பையன் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இப்போ நீலகிரி மாவட்டத்தில் யாராவது உங்களுக்கு ஆண் பெண் உறவு இருந்தால் உங்களுக்குள்ளே பண்ணிக்குவீங்க. இதுதான் உலகம், இதைத்தான் உலகத்துக்கு எடுத்து காட்டினாங்க. அதாவது நம்ம பார்த்துக்குவோம் ஒருத்தர் ஒருத்தர் சின்ன வயசுலேயே, ஆனால் வந்து அதுக்கு நமக்கு தேவையான உடல் தகுதி இல்லை, மெச்சூரும் இல்லை, மாத சுழற்சியான சஷ்டி விரதமும் இல்லை. இதைத்தான் சொன்னாங்க, இவ்வளோ நாள் இரு நான் காத்துக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன், கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு மாமா பையன் அத்தை பையன், ஒரு பொண்ணுக்கு ஒரு வயசுனா ஒரு பையனுக்கு 5 வயசு 6 வயசு அப்படின்னா அவங்களுக்குள்ளே சொல்லி வைப்பாங்க இந்த பையனை இது கட்டிடலாம் அப்படின்ட்டு. அதான் பண்டைய காலத்தில் முருகன் வள்ளி தெய்வானைக்கு அப்புறம் நடைமுறையில் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் நாட்கள் வருடங்கள் போக போக அங்கங்கே போக வர பழகி அம்மா அப்பாவை எதுக்க பண்ண அதெல்லாம் நிறைய பேர் விரும்புகிறதில்ல. நிறைய பேர் முறையாக அவங்கவுங்க ஜாதி மதம்னு இருக்கும், அவங்கவுங்க ஒழுக்கமாக பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்கள புறம் பேசுவாங்க. இப்போ செல்வி இருக்கேன்னா செல்விக்கு பையனோ பெண்ணாக இருந்தால் அவளை நான் முறையாக பண்ணணும், ஏன்னா ஊர் உலகம்லாம் அவங்கவுங்க நிறைய பேர் முறையாக பண்ணுவாங்க. அதேமாதிரி முறையாக பண்ணாட்டி செல்வி 1000 பேர் புறணி பேசுவாங்க, அதில் அவங்க குழந்தையும் கேவலமாக பேசுவாங்க. அதுக்கு தான் நம்ம ஊரோட ஒத்து போகணும், உலகத்தோட ஒத்து போகணும். ஊர் உலகம் என்ன பேசுதுனாலும் நம்மளும் அவங்க மாதிரி அவங்கவுங்க ஜாதி மதம்னு வச்சுருக்க மாதிரி அவங்கவுங்கள பண்ணிக்கணும். ரிச்சுனா ரிச்சுக்குள்ளே, புவர்னா புவருக்குள்ளே, அவங்கவுங்க தகுதிக்குள்ளே அவங்கவுங்க பண்ணிட்டு போயிட்டா ஃபியூச்சரில் பிரச்சனை இருக்காது. அந்த பொண்ணுக்கு கேட்குற சீரை செய்யணும், சீரை செஞ்சு பண்ணிடணும். இப்போ செல்வினா செல்வி கல்யாணத்துக்கு எவ்வளோ சீர் கேட்குறாங்களோ செய்யணும், அப்படி இல்லைனா செய்ய முடியாது பிடிக்கலன்ட்டு போயிடணும், எங்களால் அவளை கொடுக்க முடியாதுன்ட்டு. செல்விக்கு பையனோ பொண்ணோ இருக்காங்கன்னா, பொண்ணு எடுக்கிறாங்க பையன் எடுக்கிறாங்கன்னா அவளுக்கு தேவையான சீரை செய்யணும், அப்படி இல்லைன்னா செய்ய முடியாட்டி இல்லைங்க வேறு இடம் பாருங்கள் நாங்கள் அந்தளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லிடணும், இல்லைனா ஃபியூச்சரில் பிரச்சனை ஆகும். இதைத்தான் அந்த உலகம் சொல்லுது. அவங்கவுங்க அவங்கவுங்க மதப்படி சொல்லிட்டா நம்மளை யாரும் ஒன்றும் புறணி பேச மாட்டாங்க, ஏன்னா நம்மளை 1000 குறை பேசுவாங்க. ஐயோ செல்வி புள்ள அவங்க கூட கொடுத்துட்டா, செல்வி பையன் அவனை கட்டிக்கிட்டியா இவனை கட்டிக்கிட்டியா அப்படி அப்படியெல்லாம் சொல்லும். அதுக்கு தான் அவங்கவுங்க நல்லா நீட்டாக குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க, ஒழுக்கமான குடும்பத்தில் இருக்கிறவங்க முறையாக பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன் ஊர் உலகத்துக்கிட்ட நம்ம கேவலமாக நிற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு. இதுதான் வள்ளி தெய்வானை கதையில் முருகன் நமக்கு கொடுத்துருக்கிறது. நிறைய அர்த்தங்களோட நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சஷ்டி விரதங்கிறது இதைத்தான் சொன்னாங்க, அந்த விரதம் கடைப்பிடிச்சிட்டு வந்தால் குழந்தை வரும் அப்படின்ட்டு. அதை நீங்களே யோசிச்சு புரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மை. அதாவது அந்த காலத்தில் வயசு மெச்சூர் இதெல்லாம் வச்சு தான் அந்த பெண்ணு வளர்கிறதை பார்த்துட்டு இந்த பெண்ணுக்கு இந்த பையன், இந்த பையனுக்கு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த காலத்தில் இந்த இது சொல்லுது. இப்போ செல்வியும் சஷ்டி விரதம் கதையை உங்களுக்கு என்ன சொல்லிச்சு, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது நம்ம ஒழுக்கமாக இருந்து ஒழுக்கமாக நடக்கணும் அப்படின்னா அம்மா அப்பாவை எதுக்கக்கூடாது. முருகன் வந்து எடுத்து எடுத்து பிரம்மா சிவனை பேசுகிறாருன்னா தனிச்சு போயிங்கிறீங்கன்னா அது அந்த வயசும் குறைச்சி, முருகனோட வயதும் குறைச்சி, அதேபோல் தனிச்சு போய் இயங்கும் பொழுது நிறைய உயிர் பலி ஆகுது. அதாவது இந்த 15 வயசு பையன் 12 வயசு பொண்ணை பண்ணும் பொழுது உயிர் பலி ஆகுது. அதைத்தான் அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க. அவங்க பேச்சை தட்டிட்டு முருகன் போய் இருக்கும் பொழுது அந்த பெண்ணு இறந்துருவா, முருகனுக்கும் கஷ்டம். அதைத்தான் சொல்லி மறுபடியும் சேர்த்து வைப்பாங்க, இன்னி கொஞ்சம் பெருசாக அது வரைக்கும் காத்துக்கிட்டு அப்படின்ட்டு. அதே போல் தான் நீங்களும் சின்ன வயசாக இருந்தால் கொஞ்சம் காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் உங்கள் அம்மா அப்பா மாதிரி உங்களுக்கும் ஒரு குடும்பம், இப்படி ஃபாதர் மதர் மாதிரி உங்களுக்கும் மகனோ மகளோ இருந்தீங்கன்னா உங்களுக்கும் முறையாக திருமணம் ஆகும், முறையாக உங்களுக்கும் பரம்பரை வரும். இதைத்தான் அந்த உலகத்துக்கு சொல்லுது. செல்வியும் சஷ்டி விரதம் கதை உங்களுக்கு இதைத்தான் சொல்லுது. நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை எதுக்காமல் கரெக்ட் டைமுக்கு கரெக்டாக இருக்கணும், ஏன்னா ஒவ்வொருத்தன் மோசமாக இருந்தால் ஒவ்வொரு பொண்ணுக்கு பையனுக்கும் பண்ண மாட்டான். அந்த மாதிரி குடும்பத்தை நான் சொல்லலை. இப்போ செல்வியும் சஷ்டி விரதம் என்ன சொல்லுதுன்னா, இப்படி ஒழுக்கமான குடும்பத்தில் பிறந்த ஆண் பெண் வந்து அவங்க பெண்ணோ பையனோ இருந்தால் முறையாக அந்த வயசுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா தொல்லை இருக்காது, அந்த பெண்ணும் நல்லாயிருக்கும், அவங்க பரம்பரையும் நல்லாயிருக்கும். நம்ம அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ துரோகம் செஞ்சால் அது எல்லோரும் இப்படி நல்லா இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கோம், நம்ம அம்மா மோசம் அப்பா மோசம் அப்படின்னு அதுவும் ஃபீல் பண்ணும். அதுக்கு தான் அவங்கவுங்க தகுதிக்கு அவங்கவுங்க வசதிக்கு அந்த உண்மையை சொல்லி அந்த குழந்தைய பையனோ இருந்தால் பண்ணி வச்சுட்டோம், அதுங்க அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப்பில் நல்லா இருப்பாங்க. இதுதான் செல்வியின் சஷ்டி விரதம் கதை உங்களுக்கு சொல்லுது.